நவம்பர் 4 உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறது சத்திய விசேஷமாம். திருந்தாத பெரும் பாவிகளுக்கு நித்திய நரகமும் முற்றும் பரிசுத்தவான்களுக்கு முடிவில்லாத மோட்சமும் அல்லாமல் உத்தரிக்க வேண்டிய ஆத்மாக்களுக்கு ஓர் நடுஸ்தலமும் இருக்கிறதென்று எக்காலத்திலும் எத்தேசத்தும் ஜனங்களெல்லாம் விசுவசித்து நம்பி ஒத்து கொண்டார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த ஸ்தலத்திலே உத்தரிப்பு நிமித்தமாக நிற்கும் ஆத்மாக்கள் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறதொழிய மனுஷர் அவர்களுக்காக வேண்டி செய்த ஜப தப தான தர்மங்களினாலும் செலுத்தின பலிகளினாலும் இந்த வேதனைகள் அமர்ந்து குறையும் என்று அறிந்து இதெல்லாவற்றையும் மகா ஆசையோடு நிறைவேற்றி கொண்டு வருவார்களாமே. இயேசுநாத சுவாமி இவ்வுலகத்தை மீட்டு ரட்சிக்க வருமுன் இருந்த பேறு பெற்ற அசீரியரும் பெர்சியரும் எகிப்தியரும் கிரேசியரும் ரோமானியரும் மடித்தவர்களை குறித்து அநேக சடங்குகளையும் வேண்டுதல்களையும் பலிகளையும் செலுத்தி கொண்டு வந்தார்கள் என்று அவர்களுடைய சரித்திரங்களிலே துலக்கமாக காணப்படுகிறது. மேலும் பூர்வீக காலத்தில் இருந்து இந்நாள் மட்டும் அஞ்ஞானிகளாய் இருக்கிற ஜீன தேசத்தார் மரணத்தை அடைந்த தங்களுடைய முன்னோர்களை குறித்து விசேஷ பயபற்றுதலோடு சில திருவிழாக்களை கொண்டாடி பற்பல பலி சடங்குகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்துள்ள உண்மையாகும். இந்து ராஜ்யங்களிலே முதலாய் கிறிஸ்தவர் அல்லாத பல மதஸ்தரான ஜனங்கள் செத்தோர்களுடைய ஆத்மாக்களை குறித்து மோட்ச விளக்கண்ட சடங்கையும் அமாவாசை ஒரு சந்தியையும் இன்னும் சில ஆசாரங்களையும் நிறைவேற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. இறந்து போனோர்களுக்காக இந்த திருநாட்களையும் பூஜை பலிகளையும் ஜப தர்மங்களையும் நானாவித சடங்கு ஆச்சாரங்களையும் மேற்சொன்ன ஜாதி ஜனமெல்லாம் எதற்காக அனுசரித்து வருகிறார்கள் என்றால் கட்டி கொண்ட குற்றங்களுக்கு ஆக்கணையாக வேதனைப்படும் ஆன்மாக்களுடைய குற்றங்கள் நீங்கி இந்த ஆத்மாக்கள் மோட்சக்கரை ஏற்கும் பொருட்டு இந்த முறைமைகளுக்கு இது முகாந்திரம் அல்லாமல் வேறெந்த முகாந்திரமும் இல்லை. மேலும் இயேசு கிறிஸ்து நாதருக்கு முன்னமே மெய் கடவுளான சர்வீஸ்வரனை அறிந்து வணங்கி நின்ற யூதர்கள் மரித்தவர்களுடைய ஆத்மாக்கள் தங்களுடைய குற்றங்களில் இருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்ச பேரின்பத்தை அடையும் பொருட்டு ஜப தர்ம பூசை பலிகளினாலே பிரயாசைப்படுவார்கள் என்று சத்திய வேத புத்தகங்களிலே அறிந்து கொள்ளலாம். அதை நிரூபிக்கும் சரித்திரமாவது மகா வீர சுரரான யூதாஸ் மக்கபேருடைய நாட்களிலே சில போர் சேவர்கள் சத்திய வேதத்தை பற்றி செய்யும் போர் சண்டைகளிலே விழுந்து செத்தார்கள். அவர்களுடைய பிரேதங்களை மகா மகிமையோடு அடக்கம் பண்ணி அவர்களுடைய ஆத்மாக்களுக்காக எல்லோரும் வேண்டிக் கொண்டதும் அங்கேயே படைத்தலைவரான யூதாஸ் மக்கபேர் ஜனங்களிடமிருந்து மிகுந்த பணம் சேகரித்து 12,000 வெள்ளி பணங்களை எருசலேம் நகரத்தில் இருக்கும் சர்வேஸ்வரனுடைய கோவிலுக்கு அனுப்பி செத்தோர்களுடைய பாவங்களுக்காக பூசை நைவேத்தியம் ஒப்பு கொடுக்க பண்ணினார். ஆகையால் செத்தவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மீட்டு ரட்சிக்கப்படும் பொருட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது நன்மையும் பிரயோஜனமும் உள்ள காரியம் என்று மக்கபேர் 2 ஆகமத்தில் சத்தியமாக எழுதியிருக்கிறது. இக்காலம் வரை இயேசு கிறிஸ்துநாதரை அறிய மாட்டோம் என்று யூதர்கள் சாதித்தாலும் உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்று விசுவசித்து செத்தோர்களுடைய ஆத்மாக்களுக்காக சில சடங்குகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதெல்லாமலும் பூர்வீக திருச்சபை முதற்கொண்டு இந்நாள் மட்டும் சகலமான கிறிஸ்தவர்கள் மடித்தவர்களுடைய ஆத்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் படும் ஆக்கணைகள் குறையும்படிக்கு ஜபதப தான தர்மங்களையும் திவ்ய பூசைகளையும் ஒப்பு கொடுத்து கொண்டு வருகிறது நிச்சயமா. அந்தந்த காலங்களிலே பசாசுண்டை சோதனையால் அநேகர் சத்திய திருச்சபை விட்டு பிரிந்து அரியானிகள் என்றும் நேஸ்தோரியானிகள் என்றும் கிரேசியர் என்றும் மோஸ்கோபித்தார் என்றும் பல பதி தரக போயிருந்தாலும் அவர்கள் எல்லோரும் மரித்தவர்களுக்காக வேண்டி நம்மை போல ஜபங்களை பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த தேசத்துள்ள மலையாள சீர்மையில் அநேகமாயிரம் பேர் நேஸ்தோரியானிகள் என்ற பக்தர்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அப்படித்தான் நடந்து வருகிறது என்று எவரும் கண்டறியலாம். இப்போது சொன்னதை கேட்ட கிறிஸ்தவர்களே, செய்ய வேண்டிய யோசனை எதென்றால் சகலமான ஜனங்கள் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் விசுவசித்து அனுசரித்த சத்தியமானது தப்பாத சத்தியமாகையால் நரகமும் மோட்சமும் இன்றி நடுஸ்தலமாகிய உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதென்றும் இதில் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு நம்முடைய நற்கிரியைகளினால் ஆறுதல் வருவிக்க கூடும் என்றும் ஒத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் மற்றபடி அல்ல. அப்படி இருக்க இயேசுநாதர் ஸ்தாபித்த சத்திய வேதத்தை
கெடுக்க 400 வருஷத்துக்கு முன் முளைத்த புரொட்டஸ்டாண்ட் என்ற பதிதர் மாத்திரமே எந்த முகாந்திரத்தினாலேயோ மேற்சொன்ன சத்தியத்தை மறுத்து விரோதித்து தங்களுடைய புத்தீனத்தையும் ஆங்காரத்தையும் காண்பிக்கிறதும் தவிர உத்தரிக்கிற ஆத்மாக்கள் பேரில் இரக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அல்லவோ? கிறிஸ்தவர்களே, இவர்கள் சொல்லும் தப்பறைகளுக்கு செவிகடாமல் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உங்களால் ஆன மட்டும் உதவியா இருக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக. ஜபம். சர்வ வளவரான நித்திய சர்வேசா, ஜீவியர்கள் மேலும் மறித்தவர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியைகளாலும் உமது பட்சம் ஆவார்கள் என்று தேவரீர் முன் தெரிந்த சமஸ்தருக்கும் தடையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் யாருக்காக ஜெபித்து மண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் சரீர சம்பந்தத்தோடு இவ்வுலகில் இருக்கின்றவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறுவுலகில் சென்றவர்களாயினும் சகல அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபா கடாட்சத்தினாலும் பாவப்புறத்திலே அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம் சுவாமி. ஆமீன்.